உலக கலைகளின் சங்கமம் இ ஆர்ட் சேனல் அனைவருக்கும் இனிய கலை வணக்கங்கள் நண்பர்களே எளிமையா செலவே இல்லாம ஒரு ப்ரொஜெக்டரை எப்படி ரெடி பண்றதுன்றத பத்தி தான் இந்நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறோம் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு குண்டு பல்பு நெக்ஸ்ட் இது அரைக்கிறதுக்கு ஒரு ஆஷோ பிளைண்ட் தென் சேஃப்டி நைஃப் சிசர்ஸ் இது எல்லாமே இதுக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லைங்க இதுக்கு முக்கியமானது இந்த அட்டைப்பெட்டி நான் அந்த ஃபேன் அட்டைப்பெட்டி பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ஷூ பாக்ஸ் இல்லை செப்பல் பாக்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் இதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் செலவே இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் ரெடி பண்ணலாம் வரித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு அழகான பெரிய திரையோட இந்த ப்ரொஜெக்டர் வரும் மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்க உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் குண்டு பல்பை எடுத்துக்கிட்டு ஒரு துணியோ இல்லை க்ளவுஸோ போட்டுக்கிட்டு சேஃப்டியாக அந்த ஆஷோ பெட்டை வச்சு நான் சொல்கிற மார்க்கில் மெதுவாக அரங்க மெதுவாக நீங்கள் அறுத்தால் தான் அது வந்து கரெக்டாக வரும் இல்லைன்னா உடஞ்சிரும் ஸோ சேஃப்டி வந்து முக்கியம் சேஃப்டி வந்து முக்கியம் சின்ன பசங்களாம் பெரியவருடைய உதவியோட இதை செய்யுங்க ஸோ இப்போ நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்மளுக்கு அழகான அந்த பல்பு வந்துடுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த தூள்லாம் எடுத்துட்டு க்ளீனாக எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து ஒரு அட்டைப்பட்டி எடுத்துக்கோங்க இது ஷூ பாக்ஸும் இந்த செப்பல் பாக்ஸும் நான் வந்து ஃபேன் பாக்ஸ் எடுத்துருந்தேன் ஸோ இந்த ஃபேன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக நான் மார்க் பண்ணிட்டேன் வெளிப்பக்கமும் கரெக்டாக நீங்கள் உள் பக்கம் மார்க் பண்ண அளவுக்கு இவ்வளோ வெளியிலையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெட்டும் பொழுது அது கரெக்டான அளவில் நீங்கள் அழகாக வெட்டி எடுத்துடலாம் இப்போ மார்க் பண்ணிட்டோம் சேஃப்டி நைஃப் எடுத்து நம்ம அதை மெதுவாக கட் பண்ணி எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்லாம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் அந்த லைட் வச்சு பார்க்கணும் எங்கன்னா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டவுட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த லைட் வச்சு பார்த்துக்கிறோம் பார்த்துட்டு இப்போ கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம அந்த பெண்டெல்லாம் கரெக்டாக வெட்டி எடுத்துக்கிறோம் அந்த பக்கமும் நீங்கள் அந்த பெண்டை வெட்டி எடுத்துக்கோங்க அது நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த பல்பை வச்சு பார்க்கணும் ஸோ கொஞ்சம் தடுக்குது ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும்னா இந்த பல்பு போய் அதில் உக்காந்துக்கும் இந்த பல்பு போய் அது கரெக்டாக செட் ஆகிடும் அந்த பாட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பல்பு வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகிடுச்சு அது பார்த்தீங்கன்னா இப்போ உக்காந்துடுச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெட்டி எடுத்துட்டோம் இப்போ அந்த பல்பு போய் அதில் இந்த பல்பு அதில் வச்ச பிறகு கரெக்டாக உக்காந்துருச்சு ஸோ எளிமை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செரோடைப் எடுத்துக்கிறோம் செரோடைப் எடுத்து அந்த சைட்டில் நாம் இதை மெதுவாக ஓட்டிடுறோம் இந்த பல்பு வந்து நம்ம கீழே விடாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த ப்ராசஸை நம்ம பண்ணுறோம் முன்னாடியும் பின்னாடியும் நம்ம சிலோட்டப் வச்சு ஒட்டிக்கிறோம் ஒட்டிட்டோன்னா இந்த பல்பு வந்து கீழே விடாமல் பாதுகாப்பாக இருக்கும்
கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வந்து நம்ம அந்த பாக்ஸ்லாம் வச்சு அந்த ஸ்டாண்டு வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஹைட் ஏற்றுறேன். உங்கள் பாக்ஸ் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஸ்டாண்டை வைக்கணும். இப்போ அந்த குண்டு மட்டும் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். வெளியில் வந்து நிரம்பி ஒழியாத அளவுக்கு லிமிட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது அந்த செல்ஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வந்து ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸிங்க. ஒரு மூடி எடுத்துக்கோங்க, மூடி எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் கரெக்டான அளவில் அதை வெட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த செல்ஃபோன் ஸ்டாண்ட் எளிமையாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஒரு சின்ன மூடியில் நீங்கள் எளிமையாக இந்த செல்ஃபோன் ஸ்டாண்டை நீங்கள் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு. செல்ஃபோன் ஸ்டாண்டில் வச்சுட்டு என்ன வீடியோ வேணுமோ அதை நாம் அதில் ப்ரெஸ் பண்ணி தலைகீழாக வச்சோம்னா ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு நேராக தெரியும். ஸோ நான் இப்போ நேராக தான் வச்சு பார்க்குறேன். அடுத்து நம்ம ரொட்டேட்டை ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம எந்த வீடியோ வச்சாலும் தலைகீழாக வைக்கும்பொழுது அது நவுறாமல் இருக்கும். இதை கொஞ்சம் ஹைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி அழகாக வெளியே தெரியும். ஸோ அதான் நான் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே நான் இந்த ப்ரொஜெக்டரை வச்சுருக்கேன். லைட்டாக உங்களுக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டேன். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் கரெக்டாக நவுத்தி அந்த ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அதை கரெக்டாக நம்ம வச்சோம்னா ப்ரொஜெக்டர் ரெடி. இப்போ பாருங்கள் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும்போது அதனுடைய கரெக்டான துல்லிய அளவு வந்து அது தெரியுது. ஸோ இது மாதிரி தோனி அவர்களை வந்து வரைஞ்ச ஒரு வீடியோ இது மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி ஷேடோ ஆர்ட் கூட நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பயிற்சி எடுக்கலாம். முயற்சி பண்ணுங்கள். எந்தவித செலவும் இல்லாமல் அடுத்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது இ ஆர்ட் சேனலுடன் இன்ப ஆர்ட் பிரகாஷ்.